உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிருக்குமா? தெரியலையேங்க. கண்டிப்பா ரத்னா எதுவும் சொல்லிருக்க மாட்டா. சொல்லிருந்தா சண்முகம் இப்படி சாந்தமா வந்து நின்னு இருக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். மச்சான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசாம இருங்க, நானும் தங்கச்சியும் சமாளிச்சுக்கிறோம். டே, நாம ரத்னாவுக்கு சீர் செய்யதான் வந்திருக்கோம். சண்டை போடல. போன தடவை அவங்களை மிரட்டின மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. தப்பா எதுவும் நடக்காத மாதிரி பேசணும். புரியுதா? வாமா, வாங்க தம்பி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ரத்னாவுக்கு தல தீபாவளி இல்லையா, அதான் தாய் வீட்டு சீர் கொடுக்க வந்திருக்கோம். தீபாவளி பெருசா கொண்டாட முடியாததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் மாப்பிளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ல, அதான் வந்திருக்கோம். வெங்கடேஷ கூப்பிடுங்க. வெங்கடேஷ், வெங்கடேஷ். வாங்க மாமா, வாங்க சிஸ்டர். ரத்னா வீட்ல இல்லையா? உள்ளதம்மா இருக்கா? வெங்கடேஷ் போ, ரத்னாவை கூட்டிட்டு வா. சரிம்மா. ரெண்டு பேரும் உள்ள வாங்க. வாங்க. தீபாவளிக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? இத போய் பாத்துறேன். ஏய், எங்க போற? அண்ணனை பாக்கங்க. இந்த கோலத்திலயா? இப்படியே போனா உன் அண்ணன் கோவத்துல சண்டை போடுவான், வேற நல்ல சிலையா மாத்திட்டுவான். சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எதையும் நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. அவ்வளவு பயமா? பயம்தான், ஆனா என்ன நினைச்சில்ல, ஒன்ன நினைச்ச. உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா உன் அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு நீ நினைப்ப, ஆனா உன் அண்ணி என்ன பண்ணுவாங்க? உன்னை திரும்ப இங்கதான் கூட்டிட்டு வந்து விடுவாங்க. நீயும் உன் அண்ணி பரணி சொல்றதை கேட்டு அப்படியே இருந்துருவ. அதனால உனக்கு இந்த வீடு விட்டா நாதி கிடையாது. அத புரிஞ்சுக்கிட்டு எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. ரத்னா குளிச்சிட்டு இருக்காளா? இவ்வளோ நேரம் ஆச்சே.
அண்ணா நீல வந்திருக்காங்கல்ல, சிவி சிங்காரிச்சிட்டு வர வேண்டாமா? அம்மா, அவ நைட்டியோட இருந்தா அதான் சேலையை மாத்திட்டு வர சொன்ன. ரத்னா நைட்டியோட இருந்தாளா? நைட்டி இல்லாம போட மாட்டாள அவ. நீங்க உங்க வீட்டுல போட வேணாம்னு சொல்லிருக்கலாம், ஆனா எங்க வீட்டுல அவ இஷ்டப்படி நாங்கதான் இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். அவளோட ட்ரெஸ், அவளோட வசதி, அவ என்ன ட்ரெஸ் போட்டா நமக்கு என்னடா? நீ பேசாம இருக்க மாட்டியா? என்னது இவங்க புதுசு புதுசா சொல்லுதாவ? ரத்னா இவ்வளவு நேரம் தூங்குதான்றாவ, நைட்டி போடுதான்னு சொல்லுதாவ. பத்தாவதுக்கு நான் வந்து இம்புட் நேராது, இன்னும் வெளியிலே வரல, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்க. மூஞ்சுமே தெரியல, இவள தனியா கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேக்கணும். அண்ணே, எப்பன வந்த? நல்லா இருக்கல்ல? கனி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளுவ. இல்லாதவள பத்தி கேக்க பரணி தெரியல அவன் கண்ணுக்கு. வா பரணி. உனக்கு மேலுக்கு எதாவது சொகம் இல்லையா? ஏன் முகமே ஒரு மாதிரி இருக்கு? தங்கச்சிக்கு சீர் கொண்டு வந்திருக்கோம், குடும்பமா சேர்ந்து வாங்கிடுங்க. மாப்பிள்ளையோட சேர்ந்து வாங்கிக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.